இன்னும் எப்படியாவது ஒரு ரூபாய் எவனாவது கொண்டான்னு கொடுப்பானுங்க. இன்னைக்கு ஒரு ரூபாயிலும் வரணா கூட கொடுக்க மாட்டேன்றாங்க. ஏண்டா முருகா, என்ன இன்னைக்கு படியை நிறுத்திட்டியா? ஒரு ரூபா இன்னைக்கு கிடைச்சதுன்னா எட்டனா கொண்டாந்து உண்டில் போடுறேன்டா. எப்பா சார், உங்களை ஜெனரல் மேனேஜர் கூப்பிடுறாங்க. வரம்போ மனுஷன் வேற போனா கணக்கு எடுறா, அது என்ன இது என்னன்னு குடிச்சு என் பிராணனை எடுப்போம். இந்த ஆள் கூப்பிட்டு நான் போறது என்னைக்கு நிக்கிதோ அன்னைக்குதான் நமக்கு சவுகுது. எட்டனா முருகன் முருகன் தாயா, எங்க ஒரு ரூபாயா கொடுத்தா தனக்கு சேர வேண்டிய பங்கை கொடுக்காம பூரா நான் எடுத்துக்குவோன்னு முதல்ல அவர் பங்கை பாதி எடுத்துக்கிட்டு பாதிய எனக்கு கொடுத்திருக்காரு. முருக முறிச்சு கொடுத்திருக்கிறாரு. ஒரு ரூபாயில கூட மனுஷன் புத்தி மாறிடும்னு அவருக்கு தெரியும். அதனால எனக்கு சேர வேண்டியதை இதுல கொடுத்துட்டாரு. ஃபைல்ல வச்சு மனுஷா மேல நம்பிக்கை இல்லை முருகனுக்கு. அதனாலதான் அவர் கடவுளா இருக்காரு, நாம மனுஷாலா இருக்கிறோம். உத்தியோகம் பார்த்தா ஜெனரல் மேனேஜரா உத்தியோகம் பார்க்கணும். என்ன டேபிள் அழகு, என்ன அழகான சேரு, சுத்தலையா? ஜெனரல் மேனேஜர் ஆகிட்டா சுத்தலாம் போடுற. முருகா, என்னைக்குத்தான் என்ன ஜெனரல் மேனேஜர் ஆக்குவியோ? கொஞ்சம் உட்காந்தாவது பார்ப்போமோ? ஆடுதுடா சேரு, பதவி உயர்ந்தாவே ஆட்டம்தான் போடுற. உத்தியோகம் பார்த்தா ஜெனரல் மேனேஜரா உத்தியோகம் பார்க்கணும். என்ன டேபிள் அழகு, என்ன அழகான சேரு, சுத்தலையா? ஜெனரல் மேனேஜர் ஆகிட்டா சுத்தலாம் போடுற. முருகா, என்னைக்குத்தான் என்ன ஜெனரல் மேனேஜர் ஆக்குவியோ? கொஞ்சம் உட்காந்தாவது பார்ப்போமோ? ஆடுதுடா சேரு, பதவி உயர்ந்தாவே ஆட்டம்தான் போடுறோம். என்ன அம்மா டின்னர் என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? யாராவது கூப்பிட்டாங்களா? பட்டிருக்க வந்துச்சா? யாரும் கூப்பிடலப்பா. மேனேஜர் மக்க சங்கர்ல அவருக்கு அக்கா டின்னர் கொடுக்க போதாம்ப்பா. ஆமாப்பா, அதான்ப்பா உங்ககிட்ட கேட்கணும்னு. நம்ம பரம்பரையிலேயே இதுவரைக்கும் ஒருத்தருக்கு டின்னர் கொடுத்த பழக்கமே இல்லையே. நான் மாப்பிள்ள வீட்டு செலவிலேயே மூணு பொண்ணுங்களுக்கு கல்யாணம் பண்ணணும்னு பாக்குறவனாச்சே. டின்னர் கொடுத்தா உருப்பிடுவோமா? யாராவது டின்னர் கொடுத்தா கூட்டத்தோட போய் சாப்பிட்டு உபகாரம் பண்ணுவோம். அப்பா அப்பான்னு அடிபட்ட மாதிரி ஃபேக்டரியிலே நான் கஷ்டப்பட்டுட்டு வர்றேன். அன்பா தான் கூப்பிடுங்களேன். பாருங்கப்பா, அக்கா இதுல ஒட்டி வச்சுக்கிட்டேன். இவரையே தான் அக்கா கல்யாணம் பண்ணிக்க போதும். ஒட்டிக்கே விட மாட்டேன். பத்திலிருந்து இந்த காத்து முத்து கடைசியில் வெற்றி பெற்றே தீருவான். விளக்கம் பிறகு கூறுவான் மாமோய். என்னடா நாடகத்துக்கு டைலாக் பாடம் பண்ணிட்டு இங்க ஒத்திக்க பாக்குறீங்க மாமோய்? அருமையான ஒரு நல்ல நாடகம் நடத்தணும், அதுல நீங்க மாமா வேஷம் போடணும். தங்காங்கிற ஒரு பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் மாமா, அதான் என்னுடைய ஆசை. கல்யாணம் நெறி பிடிச்சு போய் அலையலாம். இந்த கல்யாணம்ன்ற வார்த்தைக்கே மரியாதை இல்லாம போயிடும். நான் நீ எல்லாம் கட்டிக்க ஆரம்பிச்சுட்டான். இதெல்லாம் பாக்குறதுனால ஆபத்து இத சொல்லல மாஸ்டர். நேத்து அந்த பார்சல் எல்லாம் கழட்டி இன்னொரு காருக்கு மாத்தணுமே. பார்சல் அமைய அந்த திருநெல்வேலி மலையார் காரை ஓட்டிட்டு வர்றாரு. முள்ள முள்ள பாத்து என்னையா மோகன். என்ன சார்? நம்பர் பிளேட்டை தவிர பம்பர்ல இருந்து பாடி வரணும் என் கார்ல இருக்கிறத மாத்தி அனுப்பிச்சிருக்கிய. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? அவசரப்படாதீங்க டே, அந்த சர்க்கஸ் கம்பெனி சார் போட்டு உட்காருங்க. My God, லட்ச ரூபா இது வந்து ரூபா. அதெல்லாம் என்னத்துக்கு மனுஷனுக்கு மனுஷன் இது கூட நம்ப மாட்டேன். போடா சரி, கொடுத்துட்டு வாடா.
ஆமா நான் ஒரு தரம் செக்அப் பண்ணிக்கிறேன் காரை. ஆமா அப்ப சரி போயிட்டோம். ஆமா அதுல வந்து என்னங்க அது அந்த கோட்டு அது தக்க கொடுத்துருக்கேன் வந்த உடனே உன்கிட்ட போடுறேன் நீ சொல்லுங்க. மோகன் இவர் வந்து கொரில்லா இருக்காரு. நான் வரும்போது என் கார்ல சக்கரம் கூட இல்லையோன்னு நினைச்சேன். இப்ப எல்லாம் சரியா போச்சு. நான் போய் போயிட்டு வர்றேன். ஏங்க அந்த யாராவது ஒரு பெரிய மனுஷன் வந்திருக்கிறப்ப இப்படிதான் நம்ம பிசினஸ் நீ ஓபன் பண்றதா? என்ன நம்ம பிசினஸ்? நம்ம பிசினஸ் நீங்க நிறுத்திக்க வேண்டியதான். நிறுத்த போறியா? இனிமே துணி வாடகை கொடுக்க மாட்டோம்ப்பா. ஐயோ நான் மரவுரிதான அப்படின்னா கட்டிக்கணும். எதையாவது கட்டிக்க. என்னப்பா இது வேஷ்டி சட்டையெல்லாம் கரங்க வைக்கப்படுற ஜிப்பாவை கொடுத்தா ஸ்லாக்கா குடுக்கற. அன்னைக்கு ஜருகு வேஷ்டி வாங்கிட்டு போனதுல ஜருகையும் எடுத்துக்கிட்டு வேஷ்டியை தானப்பா கொடுத்துருக்கேன். அதை பாரு கந்தா. கந்தா என்ன கந்தா? என்ன ஷேர்வானியா? ஆமா ஷேர்வானி. ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. துட்டு கொடுத்து தைச்சா இன்னும் நல்லா இருக்கும். அதுல பாரு கந்தா, நம்ம ஊர்ல திருவிழா வருது இல்ல? வருது. அதுக்கு இத ஒரு அர்ஜென்ட் போட்டுக்கிட்டா என்ன? ஐயோ இதையா? இது யாருக்கு தெரியும் இல்ல? தெரியாத. நம்ம ஃபேக்டரி சின்ன மேனேஜர் புண்ணிய கொடியாவது மகா விவகாரம் பிடிச்ச மனுஷன். அங்கேயும் எனக்கு துட்டு வர்றது இல்ல. அவரு பரவாயில்ல இல்லையே. அவருக்கு மூணு பொண்ணுங்க ஐயா. பொண்ணா? பொண்ணு கிளி மாதிரி மூணு. அந்த பொண்ணுகளுக்கு கல்யாணம் பண்றதுக்காக வேண்டி மனுஷன் தண்ணீர் பந்தல் வச்சு நடத்தி மாப்பிள தேடிக்கிட்டு இருக்காரு. அங்க வரவன்ல ஏமா நிறைய தண்ணி குடிக்கிறானோ உனக்கு பொண்ணு குடுக்கலாம். சரி கந்தா நீ கோச்சிக்காத. என்ன தயவு செஞ்சு இதை நீ அர்ஜென்ட் குடுத்தே தீரணும். கையேடு வேற வழி கிடையாது. நானே குடுக்கறேன். ஆனா இத போட்டுக்கிட்டு அந்த பக்கம் போயிடாத. எனக்கு இது வரைக்கும் இல்ல, இப்பதான் எடுக்கிற மாதிரி தெரியுது. ஆமா நீ வெறும் பச்சை தண்ணி கொடுத்தப்பே ஆப்பிள் ஜூஸ் மாதிரி இருக்க. உண்மையிலேயே ஜூஸ் கொடுத்தீங்கன்னா அது எப்படி இருக்கும்? நீங்க நைஸா பேசுறது எனக்கு ஐஸ்கிரீம் சாப்பிட்ட மாதிரி இருக்கு. இது வரைக்கும் என்ன யாருமே இப்படி புகழ்ந்து பேசினதில்ல. உன்னை யாரும் புகழ்ந்து பேசலையா? இந்த ஊர்ல இருக்கிறவன பூரா ஃபர்ஸ்ட் அரெஸ்ட் பண்ணணும். இவ்வளவு நல்லா பேச போய் அவன் வர்ணிக்காம இருந்திருக்கான. நான் மட்டும் பேசுறேமா? நான் பேசல. உன் சாமிங் பேச என்ன பேச வச்சிருச்சு. இங்கோட. ஆமா இது எதுக்குங்க? இது காருக்கு. இடம் தெரியாம காருக்கு தண்ணி கேட்கறவன் இதுல காருக்கு தண்ணி ஊத்துற பிட்டோ இருக்கும். நான் நினைச்சுக்கிட்ட தானமா வர மனுஷங்களுக்காக எங்க மாமா புண்ணிய கோடி நடத்துறாரு. எங்க மாமா செய்த புண்ணியம் கோடிக்கு ஒண்ணு குறைச்சல். அதையும் இது மூலியமா பிள்ளை பண்ணலாம்னு பாக்குறாரு. முருகா மூணு பொம்பளை உள்ள எனக்கு ஒரு பொண்ணுக்கு மொழமாப்பிள்ள ஒட்டக்கால நிற்கிறான். பாக்கி ரெண்டு வள்ளி தெய்வயானும் பேர் வச்சு வைக்கிறேன். முருகா உன் காலில் போட்டு வைக்கிறேன். நீ எப்படி செய்வியோ? இது யாரா இருந்தா என்ன? டேக் பாஸ்டா இருந்தாதான் என்ன? தம்பி கொஞ்சம் தீர்த்து சாப்பிடு. கிணத்துல இருந்து வாளியில எடுத்த தீர்த்தம் காசி தெரியுமா? காசி காசி அந்த கங்கை தீர்த்தமே எனக்கு கேலன் கணக்குல ஸ்பெஷல் பிளைன்ல வீக்லி ஒன்ஸ் வருது எனக்கு. அதென்ன கண்ட ஸ்வீஸ் தெரியுமா? ஸ்வீஸ் அங்க என் ஃபாதர் செத்துட்டார். அவரை ஸ்பெஷல் பிளைன்ல உட்கார வச்சு ஓ சாரி படுக்க போட்டு காசில கொண்டாந்து கரைச்சு விட்டேன். அதோட விட்டனா எங்க மதர் மாஸ்கோல மண்டைய போட்டாங்க. அவங்களே அப்படிதான் ஸ்பெஷல் பிளேன்ல கொண்டாந்து காசி வரைக்கும் கொண்டாந்து டிராப் பண்ண. ஐயோ 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 நம்ம நாட்டுல இருந்து எல்லாரும் மேல் நாட்டுக்கு படிக்க போறாங்க. பெரிய பெரிய சாமான்கள் கொண்டாட போறாங்க. இவங்க குடும்பத்துல பணமா கொண்டாந்து காசில தள்ளுறாரு போல இருக்கு. பெரிய பணக்கார். அப்ப எல்லா சொத்துக்கும் நீங்க தான் அதிபதி. ஆமா 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 ஆமா. அந்த சத்தம் ஆனா எடுத்துட்டு மீதி சத்தத்தை கொடுங்க. என்ன என்ன கம்போஸ் பண்ண சொல்றீங்க? தயவு செஞ்சு பண்ணி பாருங்க.
ஆனாவை எடுத்துட்டா என்ன மாமா மாமா சொல்லுங்க சொல்லுங்க மாமா சொல்லுங்க மாமா ஐயோ மாமா ராஜரத்னம் பிள்ளை தோடி ஊருற மாதிரி இதுவா ஜில்லி ஜில்லி இருந்தது என் முருகன் எங்க வேலையை பாத்தீங்களா எவனையோ ஒருத்தனை கொண்டாந்து தள்ளி அடிச்ச டேய் மாப்பிள்ளைக்கு சேர் படுறா என்ன மாமா என்ன போய் சேர் கொண்டாந்து பிச்சைக்கார மாப்பிள்ள திமிரு பிடிச்ச மாப்பிள்ள கண்ணத்துல போடு போடு கண்ணத்துல போடு உங்க இடத்துல போட்டு தப்பு உங்க இடத்துல போட்டு மாப்பிள்ள நீங்க உட்காரு நீங்க உட்காரு கேட்டோ தெரியாம செஞ்சுட்டான் கோவிச்சுக்க கூடாது போனீங்க என்னக்கா தனியா நிக்கிறீங்க பாத்தியாடி அவரே நீ பாக்காதடி ரெண்டு மாப்பிளையும் விளையாடிட்டு இருக்கீங்க நான் இன்னைக்கு நிலத்துக்கு போல ஃபேக்டரிக்கு தான் போறேன் அந்த பெரிய கோட்டு கொண்டாரு சொல்லு அந்த ஷேர்வானி நீங்க டோபிக்கு பொங்கல் பரிசு கொடுக்கல இல்லப்பா அதனால தொலைஞ்சு போச்சுன்னு சொல்றப்பா அட பாவி அது ஒண்ணுதான் தச்சு வச்சுன்னு அழகா இது மாதிரி இருக்கும் அதையும் தொலைச்சிட்டானே என்ன மாமா நீ பொங்கல் காசு பொடி காசு அத தூக்கி விட்டறியவனாமா இப்ப நியூயார்க்ல இருக்கு என் காட்டேஜ் அந்த படிக்கட்டு தொடக்கிறவனுக்கு பக்ஸஸ் அனுப்புற பாத்தியா பக்ஸஸ் வாடகைக்கு குடுத்துருப்பான் நான் கூட ஒரு தடவை வாடகைக்கு எடுத்திருக்கேன் உங்க அளவுக்கு ஷெர்வானி ரொம்ப லூஸ் பழசாச்சேன்னு போட்டுற கூடாது அதுல அதிர்ஷ்டம் இருக்குன்னு போட்டுக்கிட்டு இருக்கீங்க ஆமாமா எங்க அப்பா கூட ரொம்ப பேரை கூப்பிட்டு பழச மறந்துடாதீங்கடா அப்படின்னு அட்வைஸ் பண்ணுவாரு அதே பாலிசி தான் நம்ம குட்டியும் என்னடா பெரிய மனுஷனை போய் தொட்டுக்கிட்டு ஊடுற வேற ஒண்ணு இல்ல எனக்கு டைம் ஆச்சு நான் வரேன் மாமா ஏமா இல்ல இரு மாப்ள இல்ல மாமா நான் வரேன் இனிமே இருந்த மாப்ள மாப்ள இல்ல மாமா சொன்ன கேளு மாப்ள கரெக்ட் என்னப்பா நான் மாப்ள இங்க காணும் ரெண்டு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும் அவி தேவியா அங்கங்க சுத்துற நீ வர்ற மாப்ள எல்லாம் விரட்டுற நீங்க வந்த காரு பளபளான்னு உங்க சொந்த கார இந்த காரா ஐயா இத என் கேஷியருக்கு சும்மா பிரசன்டேஷனா கொடுத்த காரு இத போய் காருன்றீங்களா கேஷியருக்கே இவ்வளவு பெரிய காரா எல்லாம் கொடுத்து வைக்கணும் எங்க ஃபேக்டரியில இருக்கிற கேஷியர் நடந்து வர்றான் ஒரு செருப்பு வாங்கி தர மாட்டேன்றாங்க அது தர்மலிங்கம் பிள்ளை வேற விரட்டுறான் என்ன அவர் விரட்டுறாரு என்ன பெரிய தர்மலிங்கம் பிள்ளை என்ன அவரு உங்களை விரட்டினார்னா நீங்க அவரை சீட்டோட கலப்பிட வேண்டியதானே மாமா மாமா இந்த பாருங்க நான் சொல்ற மாதிரி கேளுங்க இப்படிதாங்க ரொம்ப வீக்கா வேலை செய்யறதான கேட்டேன் உங்க மூளைய கொஞ்சம் என்கிட்ட சர்வீஸ் கணப்புங்க நான் சர்வீஸ் பண்ணி வைக்கிறேன் அப்புறம் பாருங்களா அது வேலை செய்யறத என் மூளையவ ஆமா சர்வீஸ்க்கா ஆமா உங்கிட்டயா ஆமா என்னவோபா நமக்கு ஒண்ணு அப்படி நன்றி கேட்டத்தனமா அதிக பிரசங்க தனமா பேசி தெரிய இது பூமி தானே அது பூமாதேவி கடவுள் தானே அப்படிப்பட்ட கடவுளையே மிதிச்சுக்கிட்டு உக்காந்துருக்கீங்களா இது எல்லாரும் இந்த புத்தகத்தை தான் செய்யறாங்க ஏமாமா நீங்க ஏன் இதே தப்பு அந்த தர்மலிங்க பிள்ளை கிட்ட செய்யக்கூடாது அவரை மிதிக்க சொல்றீங்களா சேச்சே ஒருத்தனை மிதிக்காம ஒருத்தன் வாழவே முடியாது மாமா இப்ப பாருங்க காரு கேவலம் அதுல உக்காந்தா கூட ஜல்தியா போகணும்னு ஆக்சிலேட்டர் மிதிக்க வேண்டியதான் மாமா இருக்கு என்ன படிப்பு வேற உன் வேற நீ தமிழையே இங்கிலீஷ்ல பேசுற அது மேல்நாட்டுக்கு போறதும் வர்றதும் சௌரியன் குதிக்கிற பழக்கம் மாதிரி வச்சுக்கிட்டு இருக்க உன் மூளை ஏமாமா நம்ம வீட்டு சார்பா யாராவது ஒருத்தர் மலைக்கு வரட்டுமே நம்ம குடும்பத்துல ஒரு ஆளை கேக்குறீங்களா ஆமா காட்ட பெருமாள் எடுத்து போய் தள்ளுங்களே ஐயா அவனை தவிர வேற யாராவது சொன்னமாமா நான் போயிட்டு வரேன்ப்பா என் குழந்தை போயிட்டு யாரோ நீங்க பழக்கமில்லை கூட போறேன்னு சொல்லுங்க அந்த பெருந்தன்மையை சொல்ற வேற ஒண்ணும் இல்லை அப்பா நானும் அக்காவோட நீ அக்கா விடுற சும்மா இவனு போக வேண்டாம் ஒரு குழந்தை உயிரை கொடுக்குது எனக்கு ஒரு குழந்தை உயிரை எடுக்குது ஐயோ அப்பா நீங்க போயிட்டு வந்து வரமா போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க போயிட்டு 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 மாமா ஏன் மாமா இவ்வளவு பாரபட்சம் நேத்து வந்த மருமகன் திருப்புறம் கூட்டு போறான் நான் உள்ளூர்ல இருக்கிற ஒரு மீனாட்சி அம்மன் கோயிலுக்காக கூட்டு போக மாட்டேன் உனக்கு மீனாட்சி அம்மன் கோவில் பிளான் சரி போச்சு இனிமே தான் நம்ம பிளான் அங்க உருவாகும் அப்படியா ஆமா
உலகத்துல ஒருத்தனுடைய பிளான் சதர்னா தாமமா இன்னொருத்தனுடைய பிளான் அங்க உருவாகும். என்னவோ பாப்புல நீங்க சொல்ற சத்தம் எல்லாம் எனக்கு பயங்கரமா இருக்கு. பயப்படாதீங்க, முதலாளி கிட்ட போய் சாங்ஷன் வாங்கிடுங்க. தர்மலிங்கம் புள்ள மானஸ்தான் நம்மள மாதிரி இல்ல. தான் ஜெனரல் மேனேஜரா இருக்கிறப்ப தனக்கு தெரியாம ஒரு பிளான சாங்ஷன் வாங்கிட்டாங்களேன்னு சொல்லி ஆத்திரப்படுவான். அந்த ஆத்திரத்தினால ஒரு பெரிய குழப்பமே ஏற்படுவாமா? அந்த குழப்பத்துலதான் அவங்களுக்கு ஒரு சான்ஸ். எனக்கு கூட சான்ஸ் வருது. நாங்க ஒப்பனுக்கா வரோம். முதல்ல இந்த பிளான் எல்லாம் நீங்க பொறுக்கி எடுத்துட்டு போய் முதலாளிட்ட கொடுங்கண்ணா. கடைசியில என்ன பொறுக்க விடுறோம் மாப்பிள்ள? நாம் பொறுக்கி கடைசியில காகிதம் பொறுக்கி என்ன செய்யறது? பொறுக்கி ஆக்கிட்டான் கடைசியில மாப்பிள்ள. என்ன அலந்து கொட்டுற? அவங்க அப்பா என்ன சொல்றாரு? என்ன சொல்லுவாரு? ஆனந்த தாண்டவம் ஆடுறாரு. பிளான பார்த்துட்டு குதிக்கிறாரு குதிக்கிறாரு. என்ன மகன் போட்ட பிளான் இல்லீங்களா? அப்புறம் ஏன் டிலே பண்றாரு? சாங்ஷன் பண்ணிட வேண்டியதானே. இந்த மாதிரி அசந்தர்ப்பமான நேரத்துல தன் மகன் போட்ட பிளானை எப்படி காமிக்கிறதுன்னு யோசிக்கிறாரு. அவரு ரொம்ப பெரிய மனுஷன் மாணி. சரி, நீ போய் மேனேஜர் ஒருத்தர். சரி குண்டா, நானே சாங்ஷன் பண்றேன். சாமிய வீட்டுல வச்சுட்டு வந்துட்டுன்னு முதல்ல எழுதி வந்து கையிருப்பு பாகணும் துறை துறைன்னு சத்தம் போடுவாரு. நான் என்ன செய்வேன்? என்னமா என்ன சொல்றீங்க? வீரே சாமிய வீட்டுல வச்சுட்டு வந்துட்டு முதல்ல எழுதி சத்தம் போடுவாரு. இதுக்கா போய் இப்படி சத்தம் போடுறீங்க? ஏன் டூப்ளிகேட் சாவி உங்ககிட்ட இருக்கு? சாவி போட்டு பீரோ பிறக்கிறதெல்லாம் அந்த காலமாமா. இப்ப மோகன் சும்மா அப்படியே ஸ்கெச் பண்ணி அப்படியே தடைகிட்டு வந்து ஒரே தட்டு பீரோ பிறக்கிறது பாக்குறீங்களா? இந்த பீரோ தானா? மாமா கரெக்டா பாருங்க. எப்படி ஒரு சட்டத்துல துறக்குது முருகனுடைய அருள் உனக்கு நிறைய இருக்கு. மாப்பிள்ளைய கூடா கூட்டிட்டு போனா தட்டிக்கிட்டே வரலாம் போல இருக்க. நாங்கடாப்பா கடைசி காலத்துக்கு நாலு பேர் வர்ற மாதிரி இப்ப வருங்க என்கிட்ட. ஏங்க 25,000 ரூபாய் வாங்குனீங்களே, அதுக்கு இந்த இன்ஜினியர் ஒரு கையெழுத்து வாங்கி கொடுத்தாதான் எங்களுக்கு ஆதாரம். கையெழுத்து வாங்கி தரணும் ஐயா, கைரேகாரனா சட்டுன்னு போடுவான் நம்பிக்கையா? படிச்சவன் வரிக்கு வரிக்கு நோண்டி பாப்பான், எப்படி உடனே கையெழுத்து போட்டுருவானா? ஏசா நாங்க பணத்தை கத்த கத்தையா குடுத்திருக்கோம, அதுக்கு ஒரு ரசீது வேண்டாமா? வேணும். இப்ப நீங்க வாங்கி கொடுக்கறீங்களா இல்ல நாங்களே இன்ஜினியரை போட்டு நேர்ல பாக்கட்டுமா? இன்ஜினியர்கிட்ட போய் எம்மானுச்சு என்ன புஷ்? என்னமா இன்னமும் நீங்க போய் உங்ககிட்ட பேசுறதா? அப்புறம் உங்களுக்கு அவருக்கு வித்தியாசம் வேணா? பெரிய கையெழுத்துதானே. முதல் தடவை லவ் லெட்டர் அது எப்பயோ எழுதிட்டேன் தட்டி விடு. ஆனா நம்புறவங்க மட்டும் கைவிட்டுறப்பா. ஆமா அது கொஞ்சம் ஜாக்கிரதையா. புண்ணிய போட்டு நம்புறதுக்கு உங்களுக்கு முடியாம போச்சு. கலிகாலன்டா பணத்தை கொடுத்துட்டு கையெழுத்து கேக்குறாங்க. யாரா இருந்தாலும் பாசம் கொடுங்க. மாப்பிள்ள கையெழுத்து இவ்வளவு சீக்கிரம் வாங்கணும். இன்ஜினியர் போட்டதா எனக்கு தெரியல. என்ன சபாச்சாரம்? என்ன என்ன கையெழுத்துக்கு போய் உங்க இன்ஜினியர்கிட்ட தொங்குவானா? நானே தான் போட்டு கொண்டாந்து கொடுத்தேன். என்ன அடப்பாவி
நாலு எழுத்து சங்கர் அவருக்கு தான் சொந்தமா, நாங்க திருட கூடாதா? ஆமாமா, 400 பக்கத்துக்கு கதையை திருடுறான், ரெண்டு வேலையும் பாட்டை திருடுறான், அத்தால் நாலு எழுத்து தானே நான் திருடுனேன். இப்ப வேணா பாக்குறீங்களா? உங்க கையெழுத்து போட்டு காமிக்கிட்ட, நீங்களே சரியா போட மாட்டீங்க, தோப்பா நான் போடுறேன். என்ன கையெழுத்து போடுறேன், என்ன ஆச்சரியமா இருக்கு. கை காங்க, கை காங்க, ஏதோ வேக புதுசா ஓடணும். ஒண்ணு நீ கலிகாலத்துல பிறந்த மாப்பிளே, இப்படி ஊர்ல இருக்கிறவங்க கையெழுத்து எல்லாம் போட்டுக்கிட்டீங்கன்னா நீ ஊருக்குள்ள இருக்க முடியாது, உள்ளதான் இருக்கணும். கூலிங் ரூமுக்குள்ளதான் இருக்கணும். புத்தி அப்படி இருக்கு, நான் என்ன செய்வேன்? போயிட்டு வசி பிரப்பணும். இதத்தான் கணக்கப்பம், எப்படா வந்துச்சு, எப்படா போச்சு, தொல்ல தாழ முடியாது. ஆனா நம்ம மாப்பிள்ள பரவாயில்ல, திருப்பரங்குன்றத்துல போய் ஏற்றாச்சின பண்ண உனக்கு பணம் சொன்னார் வந்துருச்சு. இப்படின்னு தெரிஞ்சுடா கோடி ஆச்சனையே பண்ணி இருப்பேன். மாப்பிள்ள சில பெரிய பொட்டுகள் எல்லாம் அப்படி தட்டாறு திறந்துடுத, இதையும் தட்டி திறந்து வச்சு எடுத்து விடுவாரா? சந்தேகமா இருக்குது எனக்கு. என்ன மாமா ஒரு மாதிரி நிக்கிறீங்க? தட்டாத மாப்பிள்ள. ஏன் மாமா? நீ தட்டினா பெரிய பெரிய காட்டுறீங்களாம் திறக்குது, என் முதுகு திறந்துட கூடாது. ஏய், என்ன மாமா, நீ மிஸ்டர் மோகன, நீ என்ன அப்படியா நினைக்க? நீயும் தட்டுக்காத, உனக்கும் அப்புறம் திறந்து என்னத்துக்கு நல்ல